நண்பர்களே வணக்கம். ஆன்மீகத்துல வந்து இடைவெளி அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் நுணுக்கமா பேசுறாங்க. பொதுவா இடைவெளி கேப் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு டாஸ்க்கு இடையில கூட ஒரு இடைவெளி வருது, ஒரு கேப் இருக்குது, அதை குறிச்சு தியானம் பண்ணுங்கன்னு கூட ஆன்மீகத்துல சில பேர் சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம இடைவெளினா என்னன்னு ஆராயலாம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில உள்ள தூரம் வந்து இடைவெளி. பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில இருக்கிற தூரம் இடைவெளி. காலைக்கும் மாலைக்கும் இடையில உள்ள நேரம் இடைவெளி. கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் இடையில உள்ளது இடைவெளி. இந்த இடைவெளியில என்ன இருக்குது? அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில எதுவுமே இல்லையா? ரெண்டுக்கும் இடையில பல நாடு நகரம்லாம் இருக்குது, ஆனா அதை எல்லாத்தையும் தனித்தனியா கவனத்துக்கு எடுத்துக்காம ஒட்டு மொத்தமா எடுத்துக்கிட்டு அதை இடைவெளின்னு பெயரிட்டு சொல்றோம். ஆக நாம இடைவெளின்னு அதை குறிப்பிடுறதுக்கு நோக்கம் இடைவெளியை புரிஞ்சுக்கிறதுக்கு கிடையாது, மாறா ரெண்டு நாடும் ஒன்ன விட்டு இன்னொன்னு எத்தனை தூரம் விலகி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவரோட நோக்கமே. ஒரு கணக்கீடாதான் இந்த இடைவெளியை பத்தி நம்ம சொல்றோம். இதே மாதிரிதான் காலம் பிறக்கி சாயங்காலத்துக்கும் இடையில பல நிகழ்ச்சி நடக்குது, அதையெல்லாம் நம்ம தனித்தனியா எடுத்துக்கிட்டு காலைக்கும் மாலைக்கும் இடையில உள்ளத காலம் நேரம்னு ஒரு கணக்கீடு பண்றோம். இப்படி கணக்கீடு பண்றதுக்கான அமைப்பு தான் இந்த இடைவெளிங்கிறது. அந்த கணக்கீடு ஒரு கற்பனையான அமைப்பு தான், ஒரு உத்தேசமான ஒரு. இப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற இடைவெளி வந்து பல ஆயிரம் மைல் தூரமா நம்ம கணக்கு பண்றோம். இடையில உள்ள பகுதியான எல்லா நாடு நகரம் எல்லாமே வந்து மைல்ங்கிற பேர்ல இந்த கணக்கீட்டுல வந்துருது. இதே மாதிரி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கிற நிகழ்ச்சி அத்தனையுமே வெறும் இடைவெளியா கணக்கிடப்பட்டு அந்த இடைவெளியை வந்து நம்ம நேரமான அந்த 12 மணி நேரத்துக்கு உள்ள நடக்கிற நிகழ்ச்சி எல்லாத்தையுமே மணி நேரம்னு சொல்லி மாற்றம் கொடுத்துடுறோம். ஒரு அளவீடா தான் நம்ம இந்த குறியீட்டை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆனா உண்மையில வந்து மைல்கள் எதுவும் கிடையாது, நேரம் மணின்னு எதுவும் கிடையாது. இடைவெளிங்கிறது ரெண்டுக்கு பொருளுக்கு இடையில உள்ள இடைவெளியை குறிக்குது, ரெண்டு நிகழ்ச்சிக்கு இடையில உள்ள இடைவெளியை குறிக்குது. ரெண்டு இருந்தா தான் அங்க இடைவெளிய வருது. ஒன்னே ஒண்ணு மட்டும் இருந்தது அப்படின்னாக்க அங்க இடைவெளி வரத்துக்கு வேலையே கிடையாது. ஆனா அப்படி உண்மையில ரெண்டு பொருள் இருக்குதா, ரெண்டு நிகழ்ச்சி இருக்குதா அப்படிங்கிற கேள்வி வருது. காலை மட்டும் இருக்கும் பொழுது மாலைங்கிறது ஒரு கற்பனை தான். சூரிய அஸ்தமனத்தும் போது சூரிய உதயங்கிறது ஒரு கற்பனை தான். அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது உண்மை, நிகழ்ந்துகிட்டு இருக்கிறது உண்மை, ஆனா நடந்து முடிந்தவையும் நடக்க போவதும் கற்பனை தான். அதனால கற்பனைன்னு வரும்போதுதான் இடைவெளி வருது. அனுபவிச்சுக்கிட்டு இருப்பது இடைவெளிய ஒரு நாள் ஏற்படுத்துறது கிடையாது. அனுபவிச்சு முடிச்சதை பத்தியோ இல்ல இனிமே அனுபவிக்க போறத பத்தியோ உள்ள கற்பனை தான் இந்த இடைவெளிய ஏற்படுத்துது. சூரிய உதயத்தும் போது நாம வந்து சூரிய அஸ்தமனத்தை கற்பனை தான் பண்ணி பார்க்கிறோம். கண்ணால பாக்குறது தான் நிதர்சனம், கற்பனையால பாக்குறது ஒரு கனவு தான். அதனால இந்த கனவுக்கும் நனவுக்கும் இடையில உள்ள தூரம் தான் இடைவெளி. இதுக்கு காரணம் வந்து நனவு கிடையாது, கனவு மட்டும்தான் இடைவெளியை ஏற்படுத்துது, கற்பனை மட்டும்தான் இந்த இடைவெளிக்கு காரணமா இருக்குது. இத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்ப இடைவெளியை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்தியாவில் இருக்கிறப்ப அமெரிக்கா வந்து நம்ம கண்ணுக்கு தெரியறது கிடையாது, அதை கற்பனையால தான் பார்க்குறோம். கண்ணால பார்க்குற இந்தியாவில இருந்து கற்பனையால பார்க்குற அமெரிக்கா வரைக்கும் உள்ள தூரம் தான் இடைவெளி. ஆனா சூரியனும் சந்திரனும் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு நேரடியாக தெரியுது, அதை நாம கற்பனை செஞ்சு தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால கற்பனை வரும்போது தான் இடைவெளி இருக்குது அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு பார்ப்போம். இப்ப நாம காண்ற பூமியில இருக்கிறோம், காணப்படுற சூரியன் வந்து விண்ணில தெரியுது, ரெண்டுமே கனவு இல்லாம உண்மையா தானே இருக்குது.
அப்ப நமக்கும் நாம காண்ற சூரியனுக்கும் இடையில இடைவெளி இல்லையா? அதாவது காண்பவனுக்கும் காணப்படுற பொருளுக்கும் இடையில இடைவெளி இல்லையா? இருவருக்கும் இடையில ஒரு பத்து ஒளியாண்டு தூரமா இருந்தாலும் சரி, பத்தடி தூரமா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கு இடையில ஒரு இடைவெளி இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது. இதுக்கு நாம பதில் என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, ஏற்கனவே நாம காலம்னா என்ன, அதாவது நிகழ்காலம் கடந்த காலம் பத்தி எல்லாம் சொன்னதை கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கிறது அவசியமாகுது. அதாவது நம்ம உணர்ச்சி எல்லாம் நிகழ்காலம், நம்ம புலன் நுகர்ச்சி எல்லாம் நிகழ்காலம்னு பார்த்தோம். அதே மாதிரி கடந்த காலத்துல சேர்த்து வைக்க செய்திகளோட உதவி கொண்டும், கடந்த கால அனுபவத்தோட நினைவுகளை கொண்டும் நம்ம நிகழ்காலத்தை புரிஞ்சுக்கிறோம். அதனால நிகழ்காலத்துல நடக்கிறத புரிஞ்சுக்கிற அம்சம் வந்து கடந்த காலம்தான் அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்துட்டோம். இப்ப இங்க நம்ம பிரச்சனை தான் என்ன, சூரியனை பாக்குறப்ப ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதாவது பார்த்தல் அப்படிங்கிற நிகழ்கால நிகழ்ச்சி நடக்குது. இப்ப நம்ம அனுபவம் சிந்தனை தலையிடறப்ப அந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். அதாவது பார்த்தல்ங்கிற உண்மையான மெய்ப்பொருள் வந்து வெறும் இடைவெளியா இங்க மாற்றப்படுது. ஒரு பக்கம் நாம இருப்போம், மறுபக்கம் சூரியன் இருக்குது, அதாவது காந்தம்னு ஒரு பக்கம் காணப்படுற பொருள் வந்து மறுபக்கம் இருக்குது. இப்ப வெறுமனை பார்த்தல்ங்கிறதுல எந்த கற்பனையும் கிடையாது, கனவும் கிடையாது, நிதர்சனம் மட்டும்தான் அங்க இருக்குது. ஆனா நான் சூரியனை பாக்குறேன் அப்படிங்கிற நிலையில வந்து கற்பனை வந்துடுச்சு. இந்த கற்பனையின் காரணமா தான் இந்த காந்தவனும் காணப்படும் பொருளும் தோணுது. கற்பனைகளுக்கு இடையில இடைவெளியும் வந்துடுது. கற்பனை கலக்கிறப்பதான் உண்மையான அனுபவம் வந்து காண்பவன் காணப்படும் பொருள்னு ரெண்டு பகுதியா மாறுது. இப்படி ரெண்டு பகுதி இல்லாத அனுபவம் எல்லாமே உண்மையானது. ரெண்டு தோணும் போதுதான் அந்த இடத்துல இடைவெளியும் வந்துருது. எங்க எல்லாம் இருமை உள்ளதோ அங்க எல்லாம் இடைவெளியும் உருவாகிடுது. கற்பனை கலக்காத அனுபவம் ஏற்படுறப்ப அது புலன் அனுபவமா இருந்தாலும் சரிதான், அங்க இடைவெளியே இருக்கிறது இல்ல. எந்த அனுபவமா இருந்தாலும் சரி, அந்த கணத்துல அது உண்மையா தான் இருக்குது. கற்பனை கலக்காத நிலையில அது கணந்தோறும் உண்மையானதாகவும் கணந்தோறும் புதுசு புதுசாகவும் தான் அமையுது. இப்படி கற்பனையை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். இந்த கற்பனைக்கு அப்பால என்ன நடக்குதுங்கிறத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் பேசலாம். நன்றி, வணக்கம்.